டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக பெண்கள் போராட்ட களத்தில் குதித்த பிறகு டாஸ்மாக் இல்லாத தாலுகாவாக மாறியிருக்கிறது செந்துறை. இது பெண்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. போராட்டம் நடத்திய பெண்களுக்கு பல்வேறு மட்டத்திலிருந்தும் ஆதரவு பெருகி வருகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை தாலுகாவில் மட்டும் 8 டாஸ்மாக் கடைகள் இயங்கி வந்தன. இந்த நிலையில் April 10 பொன்குடிக்காடு பகுதியில் டாஸ்மாக் கடையை திறக்க வந்த சூப்பர்வைசரை தடுத்து நிறுத்தி, எங்களோட தாலி அறுத்தது போதாதுன்னு மத்தவங்க குடும்பத்தையும் அழிக்க போறீங்களா என்று பெண்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த போது, சூப்பர்வைசர் எங்களோட வேலையை செய்ய விடுங்கம்மா என்று சொல்ல ஆத்திரமடைந்த பெண்கள் சரமாரியாக டாஸ்மாக் கடையை தாக்க தொடங்கினர். டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மது பாட்டில்களையும் உடைத்து கடையை துவம்சம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து 7 செந்துறை ராயல் சிட்டி பகுதியில் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் மக்கள் முற்றுகையிட்டனர். பின்பு காவலர் உதவியோடு கடையை திறக்கப் போகிறோம் என்று சொன்னதும் கடையின் பூட்டை உடைத்து மது பாட்டில்களை சேதாரமின்றி வெளியே கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த பகுதி பெண்கள் கடையை காலி செய்தனர். 16 RS மாத்தூர் பகுதி பெண்கள் அதிரடியாக டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மதுபானங்களை எடுத்து வந்து தரையில் போட்டு உடைத்தனர். 17 மக்கள் டாஸ்மாக் கடையை அடித்து உடைக்கிறார்கள் என்று தளவாய் டாஸ்மாக் கடைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதையும் மீறி தளவாய், செங்கமேடு, ஈச்சங்காடு கிராம மக்கள் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து அதிரடியாக கடைக்குள் புகுந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அனைத்து மது பாட்டில்களையும் சாலையில் போட்டு அடித்து நொறுக்கினர். இதனால் சிலர் மீது வழக்கும் போடப்பட்டது. செந்துறையில் அடுத்தடுத்து நடைபெற்ற பெண்களின் ஆவேச போராட்டத்தால் செந்துறை தாலுகாவின் டாஸ்மாக் கடைகளில் உள்ள மதுபானங்களை அதிகாரிகள் லாரியில் ஏற்றி பெரம்பலூருக்கு கொண்டு சென்றனர். இதனால் 7 கடைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டன. மீதமிருந்த இரும்புலி குறிச்சியில் டாஸ்மாக் கடையையும் அந்த பகுதி பெண்களும் இளைஞர்களும் புதிதாக மதுபானம் ஏற்றி வந்த லாரியை மடக்கி பிடித்து டிரைவரையும் அதில் வந்த அதிகாரியையும் மிரட்டி அனுப்பினார்கள். பிறகு கடைக்கு வந்த மக்கள் தடயமே தெரியாமல் கடையை காலி செய்தனர். அதனால் அந்த கடையும் மூடப்பட்டது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் தற்காலிகமாக மதுக்கடை இல்லாத தாலுகாவாக செந்துறை மாறியுள்ளது. இது குறித்து டாஸ்மாக் வட்டாட்சியர் தாரகேஸ்வரியிடம் பேசினோம். செந்துறை பகுதிகளில் பெண்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருவதால் அங்கு டாஸ்மாக் கடை தற்காலிகமாக செயல்படவில்லை என்றதோடு முடித்துக் கொண்டார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.